ஏன்னா நாங்கள் ஓட்டளிக்க முடியாது, எங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இருக்கிறத ஒரு சில நேரத்தில் மறந்தே போயிடுறாங்க அப்படின்றது கூட தான் சொல்ல முடியும். முழுமையான ஆவணங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால், போர்னால் பாதிக்கப்பட்டு வரவங்க கிட்ட ஆவணங்கள் கேட்கறது, நாங்கள் வந்து சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்படுறோம் அப்படின்றதுனால இதில் எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றது கடந்த ஜூன் மாதம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அது வரைக்கும் அகதிகளாக தான் இருக்கிறோம், அகதிகளாக தான் இருக்கிறோம் தான் நம்பிட்டு இருந்தோம். சார், இங்கே இருக்கிற அகதிகள் வந்து தமிழகத்திலே வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா, இல்லை இலங்கைக்கு போயிட்டு தன் தாய் நிலத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா சார்? இப்போதைக்கு வராங்கதீங்க, இப்போதைக்கு வராதிங்க, இங்கே நிலைமை சரியில்லை அப்படி தான் சொல்கிறாங்க. என்னோட அப்பா அகதியாக இருந்தார், நான் அகதியாக இருந்தேன், என்னோட மகன் அகதியாக இருக்கிறான். தமிழ்நிறம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது சார்ந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க அகதிகள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால அது சார்புடைய ஒருத்தர் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அகதிகள் முகாமிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அகதிட்டு தான் நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பற்றின ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க சார். சார், என்னுடைய பேர் சரவணன். நான் வேலூர் மாவட்டத்தில் உள்ள இலங்கை அகதி முகாமில் இருக்கிறேன். நான் 1990 இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். நான் அகதிகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பொதுவாக ஈழத்தமிழர்கள், இலங்கை இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு குறிப்பாக சொல்கிறாங்க. ஆனால் நான் என்னை அடையாளப்படுத்திக்கிறது எப்படின்னா, நான் இந்தியா அகதி முகாமில் இருக்கிற இந்திய வம்சாவளி தமிழர்கள் அப்படின்றது தான் என்னோட அடையாளமாக இருக்குது. சார், தமிழகம் முழுவதும் பல்வேறு அகதி முகாம்களில் பலதரப்பட்ட அகதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த அகதிங்கள்லாம் யார் சார், அதை பற்றி நீங்கள் விளக்கி சொல்ல முடியுங்களா? சார், அங்கே இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரத்தினால தஞ்சம் புகுந்தவங்க, இங்கே வந்து தஞ்சம் புகுந்தவங்க, என்னென்னா அங்கே போர்னால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு போனாங்க, மேற்கத்திய நாடுகளுக்கு போனாங்க. அந்த மாதிரி வசதியானவங்க எல்லாமே அவங்களுக்கான கடவுச்சீட்டு அந்த மாதிரி எடுத்து புறம்பெயர் நாட்டில் போய் அவங்க தஞ்சமடைகிற மாதிரியான சூழல் இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஒரு குறைஞ்சபட்சமான காசு கொடுத்து அதை வந்து போட் மூலமாக, கள்ளத்தோணி மூலமாக இந்தியாவுக்கு வந்து இருக்கிறவங்கள தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதில் முகாமில் இப்போதைக்கு வசிக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63,000 சில்லற பேர் முகாமில் இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 33,000 பேர் இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் முகாமில் இருந்து நான் வெளியில் போய் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு காவல்துறை அனுமதியோடு இருக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. நேரடியாக அங்கேருந்து கடவுச்சீட்டு மூலமாக இங்கே வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களில் ஒட்டுமொத்தமாக இந்த போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பெரும்பாலானவங்க இலங்கை திரும்பி போயிட்டாங்க. ஆனால் ஒரு சாரார் மட்டும் இன்னும் போக முடியாமல் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சாரார் போக முடியாமல் இருக்கிறவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 70-80% மேலே இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த மலையக தமிழர்களாக இருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த 2 ஒப்பந்தங்களில் 2 நாட்டிலையும் குடியுரிமை கிடைக்கப்பெறாமல் போர்னால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்துட்டு திரும்பி போக முடியாமல் அங்கே தங்களுக்கான எந்த விதமான வாழ்வாதாரமோ, வீடுகளோ, சொந்த காணிகளோ அந்த மாதிரி எந்த வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கிற மக்கள் தான் இங்கே இப்போதைக்கு முகாமில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது சொன்னீங்க இலங்கையிலிருந்து வந்த அகதிகள், இந்திய வம்சாவளி அகதிகள்னு ஒன்று சொன்னீங்க, இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்னா, கிட்டத்தட்ட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அங்கே தேயிலை தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்கான மக்கள் குறைவாக இருக்கிற நேரத்தில் இந்தியாவிலேருந்து மக்கள் கூட்டு போகிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 975,000 பேர் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு கூட்டு போனதாக தரவுகளில் இருக்குது. அதில் வந்து ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் தேர்தல் முடிவுகளில் மாற்றம் ஏற்படுறதில் தமிழர்களோட பெரும்பான்மை வாக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறனால
ஒரு கட்டத்தில் அவங்களோட பெரும்பான்மையை குறைக்கிறதுக்காக இலங்கை அரசு வந்து அவங்களோட வாக்குகளை பறிக்குது. இந்தியா இலங்கையில் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டம் இயற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கான உரிமைகள் இல்லாத போது இலங்கை இந்தியாவில் இருந்து அவங்க போனவங்க அப்படின்றதன் அடிப்படையில் இந்திய அரசும் இலங்கை அரசும் ரெண்டு பேரும் அதை பேசுகிறாங்க. பேசும்போது மொத்தம் இருக்கிற 975,000 பேரை ரெண்டு நாட்டிலையும் ஒரு சாராருக்கு அங்கே குடியுரிமை கொடுக்குறதாவும் மீதி இருக்கிறவங்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுக்குறதாவும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1964 நடக்குது. அதில் வந்து ஒரு 825,000 பேர்த்துக்கு முதல் தடவையாக ரெண்டு நாடும் பிரிச்சுக்கிறாங்க. இந்தியா வந்து 500,000 பேருக்குன்னு இலங்கை வந்து ஒரு 3,25,000 பேருக்கும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிறதுல 64 இந்த ஒப்பந்தம் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒப்பந்தம் 74 நடக்குது. முதல் ஒப்பந்தம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி சினிமா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒப்பந்தம் வந்து இந்திரா சினிமா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஒப்பந்தத்துலேயும் இந்தியா குடியுரிமை கொடுக்குறதா ஒத்துக்கிட்ட எண்ணிக்கையோட அளவு வந்து 600,000 பேர். அப்போ அந்த 600,000 பேர்த்துக்கும் இந்தியா வந்து குடியுரிமை கொடுக்கறதுக்கு முறைப்படி வர்றவங்களுக்கான குடியுரிமை கொடுக்கறதுக்கு தொடங்குறாங்க. 87 வரைக்கும் அந்த குடியுரிமை வழங்கப்படுது. அதுக்கப்புறம் இந்திய குடியுரிமை யாருக்கும் வழங்கப்படலை. ஏன்னா 87 அப்புறம் வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. குடியுரிமை கேட்டு வர்றவங்களோட சேர்ந்து இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அகதிகளும் வர்றதுனால அதை நிர்வகிக்கிறதுல எங்களுக்கு சிரமம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே இவங்க குடியுரிமை கேட்குறவங்க நோ அகதிகள் நோ அப்படின்னு எல்லாம் எதுவுமே பிரித்து பார்க்காம அங்கேருந்து வர மொத்த பேத்தையுமே இவங்க பதிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு முகாம்களுக்கு அனுப்பி அவங்கள தங்க வைக்கிறாங்க. அப்படி வந்ததில் இந்திய குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்த மலையக தமிழர்களும் இருக்கிறாங்க. அங்கே போறனால பாதிக்கப்பட்டு வந்த ஈழத்தமிழர்களும் இருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி அகதிகள் தொடர்பாக இந்திய அரசும் இலங்கை அரசும் பல்வேறு ஒப்பந்தங்களை போட்டாங்க இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதான் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதுதான் எனக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஒப்பந்தத்தையுமே அது எந்த இடத்துல முடிவாச்சு, எந்த இடத்துல இந்த எண்ணிக்கையை சரிபார்த்தாங்க, அப்படி குடியுரிமை ரெண்டு பேரும் போட்ட ஒப்பந்தத்தில் எவ்வளவு நபர்கள் வந்து இலங்கையிலையும் சரி பதிவெடுத்தாங்க, இந்தியாவிலையும் சரி பதிவெடுத்தாங்க, அப்படி பதிவு எடுக்காமல் எவ்வளோ பேர் விடுபட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான எந்த தரவுகளோ எந்த ஆய்வுகளோ இருக்க மாதிரி தெரியலை. ஒரு சில தனியார் ஒரு நிறுவனங்களை சேர்ந்தவங்க இல்லை கல்வி நிறுவனங்களை சேர்ந்து அது சார்ந்து ஆய்வுகள் செய்யப்படுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அரசு சார்பாக அப்படி இருக்கிறதா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்படலை. திமுக ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலையும் சரி பல்வேறு சலுகைகள் வந்து அகதிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கு. அந்த சலுகையெல்லாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்களா? கண்டிப்பாக அந்த இந்த சலுகைகள்லாம் திருப்திகரமாக தான் இருக்குது. சலுகைகள் அப்படின்ற வகையில் திருப்திகரமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே எனக்கு மாதம் ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுலேருந்து எனக்கான மருத்துவ காப்பீட்டுக்கான உதவி செய்கிறது வரைக்கும் திமுக அரசாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுக அரசாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசில் அரசு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்குற உதவி பணத்தில் சலுகைகளில் வந்து இன்னும் அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுரை இந்தியா டுடேயில் வரும்போது ரவிக்குமார் அவர்களோட தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஆய்வுகள் செஞ்சு அவங்க ஆய்வுகள் சமர்ப்பித்ததுக்கப்புறம் உதவி கொடுக்குற உதவி பணத்தோட அளவை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி திமுக அரசில் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே விதவைகள் உதவி பணமாக இருக்கட்டும் அல்லது முதியோர் உதவி பணமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான எல்லா சலுகைகளும் எங்களுக்கு நீட்டித்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சலுகைகள் வகையில் எங்களுக்கு நீட்டித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உரிமைகள் அப்படின்ற இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதில் தான் நாங்கள் குறைபடுறோம் அரசுகள் மேலே. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருந்திருக்கீங்க, அரசுமே உங்களுக்கு சார்பான ஒரு அரசாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கிறதுல என்ன பிரச்சனைகள் சிக்கல்லாம் இருக்கதா நினைக்கிறீங்க சார்? நேரடியாக அகதிகளுக்கிட்ட யாரும் பேசலை அப்படின்னு நினைக்கிறேன். மத்திய அரசுலேயும் சரி இல்லை மாநில அரசுலேயும் சரி இருந்து வரவங்க யாருமே அகதிகளுக்கிட்ட வந்து நேரடியாக ஒரு கருத்து கேட்போ இல்லை ஆய்வோ எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட போர் முடிஞ்சு 2009 போர் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி 19 ஆயிடுச்சு. 10 வருஷம் இடைவெளியில்
ஏன் இந்த அகதிகள் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வுகள் கூட நடத்த முடியல, நடத்தப்படலை. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஏன் இது நடத்தப்படலை அப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கும்போது எங்களால் என்ன பிரயோஜனம் இருக்குது, எங்களால் என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையோ அப்படின்றதான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் ஓட்டளிக்க முடியாது, எங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இருக்கிறத ஒரு சில நேரத்தில் மறந்தே போயிடுறாங்க அப்படின்றது கூட தான் சொல்ல முடியும். எல்லா பிரச்சனைகளும் பேசப்படும்போது, தனித்தமிழீழம் பேசப்படும்போது சரி, உலக அளவில் இலங்கை போர்க்குற்றம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அதுக்கு நியாயம் கேட்குற அளவுலையும் சரி, எந்த விஷயம் பேசினாலும் அகதிகள் வந்து அந்த போர்னால தான் இங்கே வந்திருக்காங்க. அகதிகள் தவிர்த்து அதை பேச முடியாது. ஆனால் அகதிகள் தவிர்த்து மீதி எல்லா பிரச்சனைகளையும் பேசுகிறாங்க, அகதிகள் பிரச்சனையை மட்டும் பேசுகிறதே இல்லை. குடியுரிமை வழங்குவதற்கு அரசு தரப்புலேருந்து ஒரு சில ஆவணங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ குடியுரிமை பெறுவதற்கு முழுமையான ஆவணங்கள் அகதிகள்கிட்ட இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? முழுமையான ஆவணங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால், போர்னால் பாதிக்கப்பட்டு வரவங்கக்கிட்ட ஆவணங்கள் கேட்குறது சரியா தப்பா அப்படின்றது பெரிய நீண்ட விவாதமாக இருக்குது அப்படின்னு நான் படித்த அளவில் தெரிஞ்சிருக்கிறேன். அதுவும் போக போர்னால் பாதிக்கப்பட்டு வர்றவங்க தானே அகதிகள். அப்போ அகதிகளுக்கிட்ட எப்படி ஆவணங்கள் கேட்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட கேள்வியும். ஆனால் இவ்வளவு காலமும் நாங்கள் அகதிகள் தான் அப்படின்னு தான் நாங்கள் எங்களவில் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடந்த ஜூன் மாதம் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து அகதிகளுக்கு குடியுரிமை சட்டத்தில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, இலங்கை அகதிகள் சட்டவிரோத குடியேறியர்களாக இருக்கிறனால அவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வாங்கிறதுக்கான சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 5 வகையான பிரிவுகளில் குடியுரிமை வாங்க முடியும். இங்கே நீண்ட ஒரு இந்தியருக்கு பிறந்த குழந்தை வாங்க முடியும், நீண்ட நாட்களாக இங்கேயே தங்கியிருக்கிற ஒரு வெளிநாட்டு ஆள் இங்கே வாங்க முடியும், அதே மாதிரி இந்தியரை திருமணம் செஞ்சுருக்கவங்க குடியுரிமை வாங்க முடியும், இங்கே பிறந்த குழந்தைகள் குடியுரிமை வாங்க முடியும். இந்த மாதிரியான எல்லா நடைமுறைகள்லையும் நாங்கள் பொருந்தி வரோம். ஆனால் நாங்கள் வந்து சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்படுறோம் அப்படின்றதுனால இதில் எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றது கடந்த ஜூன் மாதம்தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அது வரைக்கும் அகதிகளாக தான் இருக்கிறோம், அகதிகளாக தான் இருக்கிறோம் தான் நம்பிட்டுருந்தோம். ஆனால் இதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்பட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்னு. அப்போ சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்படுறோம், எங்ககிட்ட நீங்கள் ஆவணம் இருக்குதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா, நேரடியாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வரும்போது நாங்கள் போர்னால் பாதிக்கப்பட்டு வரும்போது, அதுவும் கள்ளத்தோணியில் வரும்போது எங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோமே தவிர, இங்கே வந்து நாம் ஆவணங்களை கொண்டு கொடுத்தா தான் நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்றது எந்த இடத்துலையும் தெரியல. எங்களுக்கும் தெரியல, நாங்களாம் சின்ன குழந்தைங்களாக இருந்தோம், எங்கள் அப்பா அம்மாவங்களுக்கும் தெரியல. ஆனால் என்னோட தாத்தா சொல்லுவார், இந்தியாவிலேருந்து நாங்கள்லாம் இலங்கைக்கு நடந்தே போனோம், நாங்கள்லாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 83 கலவரத்தின் போது இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து திரும்பி அங்கே வந்து மக்கள் செட்டில் ஆனாங்க. அப்போ அந்த மாதிரி வந்ததுக்கு அனுபவம் ஏற்கனவே இருக்குது, எங்கள் அப்பா அவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க. 83 கலவரத்தில் இந்தியாவுக்கு வந்து திரும்பி போனவங்க. அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த தடவையும் போர் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகும்போது நாமளும் இந்தியாவுக்கு போனால் போர் முடிஞ்சக்கப்புறம் திரும்பி வந்துடும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் 1 வருஷம் முடியும், 2 வருஷம் முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த போர் முடியவே இல்லை. 2009 போர் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது முடிஞ்ச விதம் எல்லாருக்குமே தெரியும். அப்போது எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. 2009 அப்புறம் தான் நாங்கள் என்ன முடிவெடுக்க தெரியாமல் நாங்கள் ஒரு இடத்துல நின்றோம். நம்மளுக்கான இடம் அங்கே அங்கீகாரம் கிடைக்கும், இல்லை சட்ட திருத்தத்தில் வந்து 13வது சட்ட திருத்தத்தில் இலங்கை அரசு ஏதோ ஒரு ஒப்புதலோடு அதை திருத்தம் கொண்டு வரும், அதில் ஒரு மாற்றம் நிகழும், தமிழர்களுக்கான உரிமை பங்களிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்த காலத்தில் அப்படி எதுவுமே நடக்காது. 2009 இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படியாக வந்துருச்சு. அப்போ அதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல போர்னால் பாதிக்கப்பட்டு வந்த அகதிகளுக்கு ஆவணம் அப்படின்னு கேட்டால், எங்ககிட்ட இப்போது இந்திய அரசு வழங்கின ஆதார் கார்டு இருக்குது, தமிழக அரசு வழங்கின அகதிகளுக்கான அடையாள அட்டை இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துக்கான கொடுத்த அந்த அட்டை இருக்குது,
மண்டபத்தில் நான் என்னைக்கு வந்து இந்தியாவில் காலெடுத்து வச்சனோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கும் வரைக்குமான என்னோட வருகை பதிவேடு முதற்கொண்டு எனக்கான முறையான ஆவணங்கள் பராமரிக்கப்படுது. எனக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு அடையாள அட்டை இருக்குது. என் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அடையாள அட்டை இருக்குது. அப்போ 30 வருஷமாக ஒரு அரசு எங்களை பராமரிச்சுக்கிட்டு வரும்போது இத்தனை வகையான ஆவணங்களையும் கையாளும் போது ஜூன் மாதத்தில் தான் சொல்கிறாங்க நாங்கள் சட்டவிரோத குடியேறிகள். அப்போ இத்தனை வகையான ஆவணங்களும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி சட்டவிரோத குடியேறிகளாவேன் அப்படின்றது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் ஆவணங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு என்னோட பதிலாக இருக்கும். கூடவே இன்னொன்று சேர்த்து சொல்லணுன்னா, இந்தியாவிலேருந்து நாங்கள் இலங்கைக்கு மலையக தமிழர்களாக அங்கே போன காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிறது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடித போக்குவரத்துகள்லாம் நடந்துச்சு. அப்போ என்னோடய சொந்தக்காரங்களுக்கு நான் கடிதம் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு சில கடிதங்கள் என்கிட்ட இருக்குது. இந்தியாவில் இருக்கிறவங்களோட நான் சேர்ந்து இருந்து ஃபோட்டோவை பிடிச்சிருக்கிறேன். அந்த ஃபோட்டோவுக்கான ஆதாரங்கள் இருக்குது. இந்த மாதிரி நான் இலங்கையில் இந்திய தமிழர்களுக்குன்னு அங்கே இந்தியாவில் இலங்கையில் கொடுத்த அடையாள அட்டையில் இந்திய தமிழர்கள் வம்சாவளி தமிழர்களுக்கான ஒரு குறியீடு இருக்கும். அந்த குறியீடு உள்ள அடையாள அட்டை என்னோடய அப்பா கிட்டே இருக்குது. அந்த அடையாள அட்டையை என்னால் சமர்ப்பிக்க முடியும். அதன் மூலம் நான் இந்திய வம்சாவளி தமிழரோட பையன்தான் அப்படின்றதில் நான் ஆவணம் காட்ட முடியும். இது மாதிரி எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா போரில் பாதிக்கப்பட்டு வந்த எல்லாருமே அந்த மாதிரி ஆவணங்களை கையில் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அதே நேரத்தில் ஒரு சிலர்கிட்ட அவங்களுக்கான ஆதாரங்கள் கொடுக்கறதுக்கு இன்றளவும் நான் இந்திய வம்சாவளின்னு சொல்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதோ ஒரு ஆதாரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற உறவினர்களும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னென்னா, அகதிகளுக்கிட்ட இது சம்மந்தமாக யாரும் வந்து பேசவே இல்லை. மத்திய அரசிலிருந்து உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, மாநில அரசிலிருந்து வந்தாலும் சரி, இங்கே இருக்கிற அகதிகளை ஒட்டுமொத்தமாக ஈழத் தமிழர்களை தான் பார்த்தாங்களே ஒழிஞ்சு, இங்கே இருக்கிற நிஜமாகவே இங்கே இருக்கிற அகதிகள் யார் அப்படின்ற கேள்வியோ, அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்ற கேள்வியோ அவங்கக்கிட்ட வைக்கப்படவே இல்லை. ஒரு சில தனியார் தொண்டு நிறுவனத்துக்கிட்ட போய் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த தொண்டு நிறுவனம் வந்து இலங்கை அகதிகள் இந்தியாவில் இருக்கிறத விரும்பலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கப்பட்டதுலேயே அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லோரும் திரும்பி இலங்கைக்கு போகணும், அங்கே தமிழர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற குறிக்கோள்லேயே இருக்கிறாங்க. அப்போ இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி அகதி சார்ந்த ஒரு தகவல் வேணும்னாலே அந்த தொண்டு நிறுவனத்தில் தான் போகிறாங்க. அந்த தொண்டு நிறுவனத்தோட நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறது மட்டும்தான் பதிலாக இருக்குது. அப்போ அகதிகளோட பதில் எதுவுமே, அகதிகளோட குரல் எதுவுமே எங்கேயுமே பதியப்படலை. இன்னும் ஊடக அளவுலுமே சொல்லப்படும்போது எல்லாரும் வந்து அகதிகள் பிரச்சனைனா உங்களுக்கு வீடு ஒழுகுதா, உங்களுக்கு அடிப்படை வசதிகள் இருக்குதா, கட்டுமான வசதிகள் இருக்குதா, கழிவறை வசதிகள் இருக்குதா, கால்வாய் வசதி இருக்குதா அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிஞ்சு, உண்மையாகவே உங்களோட பிரச்சனைன்னு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதாகவே இல்லை. சார், இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வந்துட்டு இலங்கை தமிழரை பற்றி எதுவுமே பேசலை. அதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? எல்லாரும் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வரப்போகுது, 2016 இதை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாடாளுமன்றத்தில் அது விவாதத்துக்கு இருக்குது, ஒத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி விவாதம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்களும் இலங்கை அகதிகளை இதில் சேர்த்துருவாங்க, எப்படின்னா குடியுரிமை கொடுத்துருவாங்க அப்படி தான் நினச்சோம். கடைசியில் இந்த சட்ட திருத்தம் நிறைவேறியே நிறைவேறிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இலங்கை அகதிகளுக்கான எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா தெரியல. நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம், இல்லை வேறு யாரோட பேட்டியில் பார்க்குறோம், எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க இதில் இலங்கை அகதிகள் சேர்க்கப்படலை அப்படின்னு. ஏன் சேர்க்கப்படலை அப்படின்னா, சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கிறனால சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் கேள்விப்பட்டதில் தெரிஞ்ச அளவில் எங்களோட மனக்குமுறல் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்தியா வேறு வேறு தன்னோட அருகில் இருக்கிற நாட்டிலிருந்து வேறு வேறு நாட்டிலிருந்து வந்த மக்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில் கையாளுது. ஒரு திபெத்திலிருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நேபாளத்திலிருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேறு வேறு நாட்டிலிருந்து வந்தவங்க, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடைமுறையை கையாளுறாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு அகதிகளுக்கான ஒரு சரியான வரையறையை உள்ள ஒரு சட்டமோ ஒரு அதுக்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கையோ இல்லையா? அதை தான் நாங்கள் வலியுறுத்தணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் பாதிக்கப்படுற மாதிரி இன்னொரு நேரத்தில் இன்னொரு நாட்டில் பாதிக்கப்பட்டு இன்னொரு அகதியாக வந்து அவங்களும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக
இந்தியா வந்து அகதிகளுக்கான ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை தயார் செஞ்சால் அதன் மூலமாக எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற சட்ட திருத்தத்தில் எங்களை சேர்க்கலை அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறப்போ எங்களை கேட்டால் நாங்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள், எங்களுக்கு குடியுரிமை வேணும், நீங்கள் அந்த சட்ட திருத்தத்தில் எங்களையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சு அதை எங்களை இணைக்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்குவோம். சார், இங்கே இருக்கிற அகதிகள் வந்து தமிழகத்திலே வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா, இல்லை இலங்கைக்கே போயிட்டு தன் தாய் நிலத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா சார்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவில் போர்னால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்து அங்கே போய் வாழ முடியும்னு வாய்ப்பு உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தன்னோட வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சுக்கிறது, தன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க தான். குறிப்பாக சொல்லணுன்னா, என்னோட தந்தை வந்து இங்கே 40 வயசில் வந்தார், நான் 10 வயசில் வந்தேன். என்னோடய தந்தை தாயார் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. நான் 10 வயசுலேருந்து இங்கே வளர்ந்து திருமணம் செய்து எனக்கு இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு 10 வயசு ஆகுது. என்னோடய அப்பா அகதியாக இருந்தார், நான் அகதியாக இருந்தேன், என்னோடய மகன் அகதியாக இருக்கிறான். இந்த மூணு தலைமுறையாகவும் நாங்கள் அகதியாகவே இருந்துக்கிட்டு ஏன் வந்து இவ்வளோ இடைஞ்சல்களுக்கு இடையில் என்னால் மருத்துவம் படிக்க முடியாது, இப்போ சமீபத்தில் நீட் எடுத்துகிட்டு வந்தனால நாங்கள் அகதிகளாக இருக்கிறவங்க, சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கிறவங்க நீட் எழுத முடியாது. இன்னும் சொல்லப்போனால், என்னோடய பையனுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கனவை என்னால் உருவாக்கவே முடியாது, நான் கலெக்டர் ஆக முடியாது, இங்கே தாசில்தார் ஆக முடியாது, ஒரு போலீஸ் ஆக முடியாது, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு விளையாட்டு வீரனாக என்னோட தேசத்துக்காகவோ இந்திய மண்ணுக்காகவோ, அல்லது நான் இலங்கை தமிழன் சொன்னேன், நான் இலங்கையிலேருந்து வந்த எந்த வகையிலையும் நான் ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நான் விளையாட முடியாது. அப்படி இருக்குது. அப்படியான நெருக்கடியிலையும் ஏன் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இலங்கை அரசோ இந்திய அரசோ பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க, தீர்வு கொண்டு வருவாங்க அப்படி தான் நாங்கள் நம்பிக்கிட்டே இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால், இதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியல. நாங்கள் எப்படி எல்லா நாட்டிலையும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகாக போனாங்கன்னா சரி, அந்த அகதிகளே சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு என்ன தேவைகள்னு அரசுக்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ரெப்ரன்ஸ்டேட்டிவ் இருப்பாங்க. அது மாதிரி அகதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. அந்த மாதிரி உருவாகிறதுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு அரசு சார்ந்த அலுவலர்கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவங்க அதை அனுமதி வழங்கலை. சரி, எங்களுக்காக தான் நாங்கள் ஒரு அமைப்பாக சேர்ந்து எங்களுக்காக குரல் கொடுக்க முடியல அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்க ஒரு சமூக நல அமைப்பு, ஒரு மனித உரிமை அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள்கிட்ட இல்லை ஒரு கட்சி சார்ந்தோ நாம் கேட்க போகிறோம், அகதிகள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாலும், அவங்க அதை வந்து நேரடியாக தீவிரவாதத்துக்கும் அகதிகளுக்கும் பிரிவு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தான், அகதிகள் பிரச்சனையை பேசினாலே அது தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும், 91 நடந்த அந்த செயலில் தான் எல்லாத்தையுமே தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால யாருமே இதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. அப்போது எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்ட்டு தான் இருக்கிறோம். எங்கக்கிட்ட இருக்க மனக்குறையை, எங்கக்கிட்ட இருக்க வழியை, நாங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறோம், எப்படி வாழணும்னு நினைக்கிறதுன்றதை யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. எங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமை இருந்தால் அந்த ஓட்டு கேட்க வர்றவங்கக்கிட்ட சரி நம்ம அதை சொல்லியிருக்க முடியும், அப்படி வர்றதில்லை. அல்லது எங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னு யாரானா முன் வர்றாங்க அப்படின்னா, அப்படியும் யாரும் வந்ததில்லை. நாங்களாம் யாருக்கிட்ட தான் போய் பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் யாரும் இல்லை. அப்படி சொல்கிற இடத்துல இருக்கிற எங்களுக்காக வேலை செய்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ற கேள்வி எங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறோம், நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். இந்த சட்டத்திருத்த மசோதன் மூலம் இணைக்கப்பட்டால் நீங்கள் திரும்பி அங்கே போக முடியாது, அது உங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி சார்? மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா யார் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஈழத்தில் எல்லாமே சுமூகமாக நடந்துடும், தமிழர்கள் பெரும்பான்மையாக போய் ஜனநாயக முறைப்படி அங்கே தேர்தலில் பங்கெடுத்து தன்னோட உரிமையை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு நம்புகிறவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, எங்களோட உறவினர்கள் எல்லாரும் கூட ஒரு சிலர் அங்கே இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் இங்கே குடியுரிமை கொடுக்குற மாதிரி தெரியல, நாங்கள் இப்போ வந்துட்டோமா அப்போ வந்துட்டோமான்னு கேள்வி கேட்கும்போதெல்லாம், இப்போதைக்கு வராதீங்க, இங்கே நிலைமை சரியில்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அங்கே போனால் எதை இழந்துருவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரியல.
இதை எங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னா அகதிகளாக இல்லாதவங்க தான் சொல்கிறாங்க. அகதிகளாக அப்படி சொல்கிறாங்களான்னு கேட்டால் அகதிகளாக அப்படி எந்த இடத்துலையும் சொல்லலை. குடியுரிமை கொடுத்துட்டா அவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு. ஏன்னா 30 வருஷத்தில் என்னோடய பேச்சு தமிழே வந்து இங்கே இருக்கிற தமிழ் மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு இலங்கை தமிழாக உங்ககிட்ட உரையாட முடியலை. என்னோடய மொழி, என்னோடய கலாச்சாரம் எல்லாமே இங்கேவா மாறிடுச்சு. 30 வருஷத்தில் இது எல்லாத்துக்குமே நான் பொருந்தி போயிட்டேன். இப்போ என்னை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சா தான் எனக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி தான் நான் உணருவேன். ஏன் அப்படின்னா என்னோடய 10 வயசுலேருந்து எனக்கு இருந்த அனுபவங்களும் நான் எல்லாமே எனக்கு இந்திய அரசியலில் தான் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் தான் இருக்குது. இந்த வாழ்வியலில் இருந்து இதில் இலங்கை இந்திய அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு, தமிழக அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இலங்கை அரசியல் தெரியாது. அதை பற்றி யோசிக்க எனக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன இங்கே குடியுரிமை கேட்டு இருக்கிற அகதிகளை இலங்கைக்கு திருப்பி கொண்டு போயிட்டா அங்கே அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் என்ன பார்வையில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது என்ன லெவலில் புரிஞ்சுக்க முடியல. அதிமுக அரசு வந்து இலங்கை தமிழோட நலங்காக்கிற அரசாக தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் கூட பல்வேறு உதவிகளை வந்து அகதிகளுக்கு செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ வந்து அதிமுக அரசு வந்து இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வந்து ஆதரிச்சிருக்காங்க. அதுதான் சரியான முடிவுன்னு வேறு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நாங்கள் தேர்தல் நேரத்திலேயே, தேர்தல் வாக்குறுதியிலேயே இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் வந்து இப்போ நான் என்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கணும், இலங்கையிலேருந்து வந்த அகதிகளில் இந்த மாதிரி மலையக தமிழர் இருக்கிறாங்க, மலையக தமிழர்களில் இவ்வளோ பேர் இன்னும் குடியுரிமை இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வேணும், இதை நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையில் சேருங்க, இதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க அப்படின்றது வரைக்கும் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அதையும் மீறி இந்த சட்ட திருத்தத்தில் அவங்க ஏன் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியலை. அது அரசியல், ரொம்ப அரசியலாக பேசும்போது தான் அதுக்கான காரணங்கள் தெரியவும். ஒரு அகதியாக இருக்கும்போது எனக்கு அது சரியாக தப்பானா எனக்கு அது தெரியலை. ஏன் அவங்க வந்து எனக்கு குடியுரிமை கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு ஏன் இவங்க வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு எனக்கு விடை தெரியலை. சார் இன்னொன்று சார், ஆக்சுவலிங்க இலங்கையில் நடந்தது வந்து ஒரு இன சண்டையா மத சண்டையா சார், அது ஒரு குழப்பமாகவே இருக்கு. இல்லை இப்போ இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை ஏன் எடுத்தாங்கன்னா மதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆன சட்ட திருத்த மசோதா தான் இது. அங்கே நடந்தது மதத்தால் பாதிக்கப்படலை அகதிகள், அங்கே நடந்தது ஒரு இனத்துக்கான பிரச்சனை, மதத்துக்கான பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி அங்கே நடந்தது இப்படி வெறும் இனக்கலவரமா அப்படின்னு பார்க்குறத விட அது ஒரு மதக்கலவரம் தான் அப்படின்னு தான் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா அங்கே புத்த அமைப்புகள் தான் இருக்கிறாங்க, இந்துக்கள் தான் தமிழர்களாக இருக்கிறாங்க. எல்லா இந்து கோவில்களையும் இடிச்சிட்டு புத்த மடமாக எல்லாத்தையும் மாற்றுறாங்க. எல்லா தமிழர் கலாச்சார முறையிலையும் வழிபாட்டு முறையிலையும் எல்லாத்துலேயுமே புத்த மதம் சார்ந்து தான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் கூடுமான வரைக்கும் கேள்விப்படுறது. பத்திரிகை செய்திலையும் அதுதான் படிக்கிறோம். அப்போது அது திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு மத மோதலாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது புத்த மதத்தால் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்னு இலங்கை அகதிகளை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட பார்வையாக இருக்குது. தமிழக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அகதியாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன சார்? அகதிகள்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க உண்மையிலேயே உங்களோட கற்பிதத்தில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட அதிகப்படியான கல்வி இடைநிற்றல் இருக்குது. எல்லா சமூகத்தை விடையும் அகதி சமூகத்தில் இது அதிகமாக இருக்குது. படித்தவங்களுக்கு வேலை இல்லை, அதனால் யாரும் படிக்க மாட்டேன்றாங்க. தற்கொலை வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்குது. போதை மாதிரியான பழக்கத்துக்கு எல்லாருமே பழக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. இதை சொல்கிறதுக்கு போதை பழக்கத்துக்கு நாங்கள்லாம் அடிமையாகிக்கிட்டு வர்றோம்னு சொல்கிறதுல வெக்கம்தான் படணும். ஆனால் அதை சொன்னால் தான் அதிலிருந்து மீள முடியும் அப்படின்றதுனால இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இள வயது திருமணம் இருக்குது. இந்த மாதிரியான அகதி சமூகத்தில் நடக்கிற எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆய்வுகளோ அல்லது அதுக்கான தீர்வுகளோவோ எந்த இடத்துலையும் அரசு சார்ந்து செய்யப்பட்டதா என்னோடய அறிவு கேட்ட வேறையாக தெரியலை.
அப்போ அகதிகளை நீங்கள் 30 வருஷமாக இங்கே தங்க வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கான சலுகைகளை வழங்குகிறோம் அப்படின்றதோட நிற்காமல் அந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நிகழுது, அவங்க இங்கே இருக்கிற சமூகத்தோட எப்படி ஒன்றி போகிறாங்க, இங்கே இருக்கிற தொழில் வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அவங்கள 30 வருஷமாக இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துலையே வச்சுருக்கிறதுனால என்ன உளவியல் சிக்கலுக்கு ஆளாகிறாங்க, இப்படியான்ற இப்படி இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அவங்க காது கொடுத்து கேட்டு அவங்க வந்து பார்த்து அதுக்கான ஆய்வுகளை செஞ்சு அப்படி ஒரு தரவுகளை அவங்க எடுத்தாங்கனாலே அகதிகள் இன்றைக்கி என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அகதிகள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்காங்கன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். இவ்வளவு நேரம் அகதிகள் சார்ந்த பல்வேறு உளவியல் தகவல்களையும் பல்வேறு சிக்கல்களையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்ட இன்றைக்கி மிக்க நன்றி சார். நன்றி சார். அகதிகளோட பிரச்சனையை நேரடியாக ஒரு அகதிகள் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமலே இருந்துருச்சு, அந்த ஆதங்கம் இருந்துச்சு, அந்த ஆதங்கத்தை பதிவு பண்ணுறதுக்காக வாய்ப்பளிச்ச தமிழ் நிறத்துக்கு எங்களோட அகதிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் நிறத்தின் நிகழ்ச்சிகளை காண மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.